டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பாருங்கள், சனி வக்ரகதி அடைகிறார், கும்பத்துக்கு போகிறார். இது வந்து பாருங்கள், ஏறக்குறைய ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15 வரைக்கும் சனி வக்ரகதி அடைகிறார். இந்த 4.5 மாத காலகட்டம் இந்த 4.5 மாத காலகட்டம் வந்து பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் சனி வந்து சூப்பராக வராரு, யார் யாருக்கு யோகரா வராரு, யார் யாருக்கெல்லாம் மத்தியம பலனை கொடுக்க போறாரு, யார் யாருக்கெல்லாம் பாப பலனை கெடு பலனை கொடுக்க போறார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த வக்ர பயிற்சி பலன் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இந்த பயிற்சின்னு சொல்ல முடியாது, இந்த வக்ரகதி அடையறத வந்து நிறைய பேர் உன்னித்து கவனிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து நிறைய கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ராசியில் அவர் வக்ரகதி அடையும் போது நற்பலன்களை கொடுத்துருவார். அதனால் நிறைய பேர் ஒரு உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வக்ர பலன் அப்படின்றது. இந்த மாதிரி பலன்கள்லாம் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ்க்கு ஒரு சுப்ரீம் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய நற்பலன்களையும் தீய பலன்களையும் நாங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது நம்மளுக்கு பிறக்கும். நம்மளுக்கு சாதகமாக வருது அப்படின் போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் போட்டு நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் இன்னும் வந்து நம்மளுக்கு ஃபேவராக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாதகமாக வருது அப்படின் போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை இன்னும் நல்ல தெளிவாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே பெரிய பள்ளம் இருக்குப்பா பார்த்துப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்று அந்த வழி போக மாட்டோம். அப்படியே போனாலும் எங்கே பள்ளம் இருக்குது எங்கே பள்ளம் இருக்குதுன்னு பார்த்து பார்த்து போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து பாருங்கள், இது அஸ்ட்ராலஜியே லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும். ஸோ இதனால தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இதனோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, வாழ்க்கைனாலே இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. பட் இருந்தாலும் இன்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் துன்பத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு பெரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க. ஓகே, இந்த 12 ராசியில் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம், சரிங்களா? கடக ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த வக்ர சனி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்களான்னா நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டால் பெருசாக நல்லது செய்ய மாட்டாருங்க. அவர் பெருசாக யோகர் அப்படின்றது சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து பாருங்கள், 8 சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனி, ஆல்ரெடி அஷ்டமத்து சனினால் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க. குரு வந்து ஃபேவராக தான் இருக்கார், 11வது பாவத்தில் இருக்கார். ராகு கேது ஃபேவராக இருக்காங்க, 3-9 இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி அஷ்டம சனியில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், அஷ்டமத்து சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன கெடுபலன்களை கொடுப்பாரோ அதை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படுவார். சனி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மந்தர், அவர் வந்து நிதானமாக தான் செயல்படுவார். ஆனால் இந்த அஷ்டம காலகட்டத்தில் பயங்கர ஸ்பீடாக செயல்படுவார். நிறைய துன்பங்களையும் இடையூறுகளையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த வேலை சும்மா நடந்து போனால் கூட தடுக்கி தடுக்கி நடந்து போகும், அந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ரன்சஸை கொடுப்பாரு. நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துவார், அவமானப்படுத்துவார், நிறைய கஷ்டத்தை கொடுப்பார், பல பேரை வந்து நடுத்தரில் நிற்க வைப்பார். இப்படி எல்லாம் வந்து அஷ்டமத்து சனியை பற்றி சொல்கிறது உண்டு தாங்க, இல்லைன்னு நானும் சொல்லலை, அது எல்லாமே ஓரளவுக்கு உண்மை தான். ஓகேங்களா, இப்போ என்னங்க எடுக்கும்போதே இவ்வளோலாம் பயமுறுத்திங்களே, கொஞ்சம் நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலனை கொடுப்பாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்களான்னா, அஷ்டமத்தில் இருக்க சனி ஆக்டிவாக இருக்கும்போது தான் இவ்வளோத்தையும் செய்வார். அஷ்டமத்தில் இருக்க சனி வக்ரமாகிறார், வக்ரமாகிறதுனால என்ன ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அத்தனையும் செய்ய மாட்டார். அஷ்டமத்து சனியிலையும் ஏறக்குறைய 4.5 மாத காலகட்டம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அப்பாடா நம்மளுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கதாங்க செய்யும். ஓகேங்களா, இவரோட பார்வை வந்து பாருங்கள் 2வது பாவத்தில் விழுது. 2வது பாவம் என்ன பாவம் அப்படின்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ குடும்ப ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது வந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, குடும்பத்தில் வெறும் பிரச்சனை தாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் வெறும் காம்ப்ளிகேஷன் தான், நிம்மதியே இல்லாமல் இருக்குங்க. எதுக்கு வாழறோன்ற மாதிரி இருக்குங்க, நாங்கள் வந்து நரகத்தை பார்த்துட்டு இருக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது உண்டு. ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது, அதாவது ஜாதகம் பார்க்க வரும்போது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு, இந்த 4.5 மாதம் வந்து அப்பாடா நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின் தாங்க சொல்லலாம். இந்த 4.5 மாத காலகட்டத்தில் வந்து பாருங்கள், குடும்பத்தில் மட்டும் நிம்மதி இருக்கிறது இல்லைங்க, நீங்கள் ஒர்க் ஸ்பாட்
ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு, வம்பு வலிய வலிய வந்துச்சு, நீங்கள் நல்லபடியாக சிரித்து பேசினா கூட அவங்க கோபமாக உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரியான காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு சொல்லலாங்க. பணம் 5 ரூபாய் சம்பாதிக்கும் போது 50 ரூபாய் செலவாகுது, மீதி 45 ரூபாய் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது, குடும்ப செலவு எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, எங்கே கடை வாங்குறது, எங்கே வட்டிக்கு வாங்குறது, இப்படி நிறைய உங்களுக்குள்ளே போராட்டம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன பேசினாலும் தப்பாக போயிட்டு இருந்துச்சு, என்ன பேசினாலும் தப்பாக போயிட்டு இருந்தது மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேங்க கேட்டுக்கலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்கள் வாக்குக்கு ஒரு பலிதம் அப்படின்றது வரும், உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது பாவத்தில் சனியினோட பார்வை பதிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்குது, முடக்கம் இருந்துகிட்ருக்கு, ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லைங்களா. நம்ம பொதுவாக வந்து சொல்லுவாங்க, நம்மளுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருந்தார் அப்படி இருந்தால் நம்ம 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நம்ம வந்து 100 ரூபாய் சம்பாதிப்போம், ஓகேங்களா. பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம், அதாவது 10வது பாவமும் 11வது பாவமும் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 11வது பாவம் லாபஸ்தானத்தில் நம்ம 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கூட சம்பாதிப்போம். ஒரு சிலர் வந்து பாருங்கள், 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 2 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க, அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் வக்ரகதிக்கு போகிறதுனால நீங்கள் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 30 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 4.5 மாதத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, ஒரு இனிமையான, ஒரு விசேஷமான, ஒரு நிம்மதியான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இவர் வந்து அஷ்டமத்தில் இருக்கவர் வக்ரம் அடைகிறாரு, அப்போ என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கெட்டவன் அஷ்டமத்தில் இருக்கான் சனி பகவான், அவன் கெட்டு போகிறான், அதனால் உங்களுக்கு நல்ல ராஜயோகம், எல்லாத்துலேயும் யோகம் அப்படின்றது கிடைக்குங்க. இப்போ இந்த 4.5 மாத காலகட்டம் நீங்கள் வந்து கடகராசி கடக லக்னம் என்பர்கள், நான் வந்து வீசா அப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க கிடைக்கல, இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள் கிடச்சிடும், ஃபாரின் போகலான்னு பிளான் இருக்கேன் இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள் போயிடுவீங்க, புதிய தொழில் தொடங்கலான்னு பிளான் இருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தொழில்ன்றது தொடங்கிடலாம், அது வந்து அப்படியே நம்ம இந்த 4.5 மாதத்தில் நம்ம ஓரளவுக்கு கொண்டும் போயிடலாம், ஓகேங்களா. ஸோ எல்லா பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் ஆகிடும், நம்மளை சுற்றி ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் எல்லாமே நிலச்சி நிற்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படின்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ராகு கேது ஃபேவராக இருக்காங்க, இந்த 4.5 மாதத்தினோட கோள்களோட பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்கள் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி யாரை பார்த்து பிரச்சனைகளை முடிக்கலாம் அப்படின்றது முயற்சி பண்ணி செய்யுங்க. நேரமும் காலமும் ஃபேவராக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்கள் சைடு காற்று பலமாக அடிக்குது, பலமாக அடிக்கிற காற்றை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வக்ர காலம் பொற்காலம், கடகராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்து போது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யுங்க, ஓகேங்களா. அதாவது உங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம், அப்போ சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக பண்ணும், நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது பண்ணிக்கோங்க, சனிக்கிழமை பண்ணலாம், ஓகேங்களா. இதெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பொதுவாகவே சனி பகவான் வந்து வக்ரகதியில் சூப்பராகவே உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறாரு, சூப்பராகவே வரப்போகிறாரு அப்படின்னாலும் சில வித பரிகாரங்கள் நாங்கள் கொடுக்க தாங்க செய்வோம். அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களன்னா, நீங்கள் தொழில் ரீதியாக மேன்மை எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முருகப்பெருமானோட வழிபாடு. சனி பகவானை சனிக்கிழமையானால் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, சனி பகவானுக்கு ஒரு எள்ளு வந்து கருப்பு துணியில் மூட்டை கட்டிப்பாங்க பார்த்தீங்களா, எள்ளு வந்து ஒரு சின்ன கருப்பு துணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க, அதை மூட்டையாக முடிச்சுக்கோங்க, சனி பகவானுக்கு போயிட்டு எள்ளெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமையான என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை போய் கும்பிடுங்க நீங்கள், ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா தொழில் ரீதியாக. இந்த 4.5 மாத காலகட்டம் இல்லை, அஷ்டமத்து சனியில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ இந்த அஷ்டம சனி காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலன்னா, தொழிலில் வந்து மேன்மை, தொழிலில் எந்த என்ட்ரன்ஸும் வராமல் இருக்கிறது, தொழில் ரீதியான காம்ப்ளிகேஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமான காலை பிடிக்கலாம். அது எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயிலுக்கு போங்க. ரொம்ப பெரிய புராதன கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லைங்க, பக்கத்தில் இருக்க சின்ன கோயில் சிறு கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, போகலாம். அங்கே முருகர் சன்னதிக்கு போங்க, முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு முருகரை 21 முறை சுற்றி வாங்க.
சுற்றி வந்துட்டு முருகருக்கு ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனிகாலம் முடிகிற வரைக்கும் உங்கள் தொழிலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வேலை செய்கிற இடத்துல சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். இந்த 4.5 மாத காலகட்டம் நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரங்களில் சனிக்கிழமைகளில் உங்களோட ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்கான ஒரு பிள்ளையார் சுழியை நீங்கள் போட்டுக்கலாம், சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி, ராசி லக்னம் அதுக்கு என்னென்ன மாதிரி பலன், வக்ர பலன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒன்று பாருங்கள், சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விதிக்கிரகம். விதிக்கிரகம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொன்று இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் சனியை வந்து விதிக்கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவரோட விதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அவர் வந்து 12 போகிறாரு, 8 போகிறாரு அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகுனோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவர் பாம்பு பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட, கேதுவோட, செவ்வாயோடலாம் கன்ஜங்ஷன் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபரோட பார்வையே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் குருவோட பார்வையே இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகக்காரெலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வசதியான வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியாக தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் யாருக்கு சூப்பராக 99% பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடக்கணும், அட்லீஸ்ட் சனி புத்தியாவது இருக்கணும். இல்லை சனி தசை இல்லை, சனி புத்தி இல்லை அப்படின்னா சனி வந்து கேந்திரத்துலையாவது இருக்கணும், அதாவது 1, 4, 7, 10 அந்த கேந்திரத்துக்கு அவர் பாபராக போகணும். பாபராக போகும்போது பார்த்தீங்களான்னா நல்ல நற்பலன்களை கொடுத்துருவார். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஜாதகம் இது எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா 15-20% தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சனி வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படின்றதுனால 15-20% உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒரு மீதி கிரகம்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேவராக கூட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான பலன்களுங்க. இதுக்கும் மேலே இல்லைங்க, இந்த வக்ர பலன் வந்து எங்களுக்கு 100% முழுசும் தெரியணும். எங்கள் ஜாதகருக்கு எங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கோ அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.